வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போற மாது சீனு சீரியல் 1992 இயர்ல கிரேசி கிரியேஷன்ஸ் முதல் முறையாக தயாரித்தாங்க. இது டிடி சேனல் 2ல ஒளிபரப்பானது. இன்னைக்கு இத பத்தி நம்மளோட பேச இருக்காங்க அவர் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசருமான மாது பாலாஜி அவர்கள் அண்ட் அவர் டைரக்டர் எஸ் பி காந்தன் அவர்கள். ரெண்டு பேருக்கும் வணக்கம். 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 ஃபர்ஸ்ட் கேள்வி ஓவர் டு மாது பாலாஜி அங்கிள். அங்கிள், 1992 இயர்ல எல்லாருக்குமே தெரியும் தூர்தர்ஷன் ஒரு சேனல் மட்டும்தான் இருந்தது, வேற சேட்டலைட் சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த சமயத்துல ஒன்ஸ் இன் 3 to 4 இயர்ஸ் ஒரு தடவை தான் வந்து சீரியல் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி நீங்க இந்த மாது சீனு சீரியல் அப்ளை பண்ணேன் அண்ட் உங்களுக்கு எப்படி அந்த சாங்ஷன் கிடைச்சது அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தா அப்போ வந்து தூர்தர்ஷன்ல கால் ஃபார் பண்ணாங்க, யார் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்ளை பண்ணும்போது கிரேசி கிரியேஷன்ஸில் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து விகேவி விஷன்ஸ்னு எங்கள் தாத்தா பேர் விகே வெங்கடகிருஷ்ணன், அந்த பேரில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த சப்ஜெக்ட் நாங்கள் இது வரைக்கும் ட்ராமாவில் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட், தட் இஸ் சப்ஜெக்ட் விச் மோகன் ரோட் ஃபார் மனோரமா ஒரு காலத்தில், சகலகலாவல்லி அப்படின்னு எழுதியிருந்தான். அந்த சப்ஜெக்டை தான் மாது சீனு அப்படிங்கிற மாதிரி, இன்ஃபேக்ட் அப்போ மாது சீனு கூட நாங்கள் கொடுக்கல, சகலகலாவல்லின்னு தான் கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்டை நான் வந்து சாங்ஷனுக்காக கொடுத்துருந்தேன். அது என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒன்று எங்களுக்கு கிரேசி கிரியேஷன்ஸ் பேரில் போட்டது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு அப்போ சீரியலே இல்லை போட்டு, ஏன்னா இதை பற்றி நான் டோட்டலி மறந்துட்டேன். விகே விஷன்ஸ் பேரில் போட்டது, எங்கள் அப்பா பேர்லேயும் எங்கள் பெருப்பா பேர்லேயும் ப்ரொடியூஸ்டு பையன் போட்டிருந்தேன். அந்த அட்ரஸ் என்ன பண்ண, என்னோடய ஃப்ரெண்டு ஜி ஸ்ரீனிவாசன் அவனோட வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தேன், அவன்கிட்ட சொல்லவும் இல்லை நான். ஸோ என்ன இருக்கு, அந்த லெட்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு, அவங்க பார்த்துட்டு விகே விஷன்ஸ் அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, அந்த லெட்டரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, நமக்கு சீரியல் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு எஸ் வி ரமணன் அவர்கள் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் அவர் எனக்கு ஃபோன் பண்ண, ஃபோன் பண்ணி என்ன பாலாஜி உனக்கு ஒரு சீரியல் பெண்டிங்காக இருக்குது தூர்தர்ஷனில் 7 எபிசோடு சகலகாலவல்லின்னு பேர் இருக்கு, நீ வந்து விகே விஷன்ஸ் பேரில் கொடுத்துருக்க, ஏன் அதை எடுத்து பண்ண வேண்டியதானே, ஒன்றால் பண்ண முடியாதுன்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னா. ஐயோ அப்படியா சார், எனக்கு தெரியாது இருந்தது, விழுந்தடிச்சு ஓடினேன் தூர்தர்ஷனுக்கு போய் பார்த்தா அந்த லெட்டர் அப்படியே இருந்தது. அப்புறம் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்டேன் டைரக்டர்கிட்ட, இந்த மாதிரி இதை மாது சீனு நாங்கள் மாற்றிக்கிறோம், எங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை மாற்றிக்கிறோன்னு. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கதை கேடாமல் பார்த்துக்கோங்க, பட் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு மாதிரி மொத்தமாக மாற்றிட்டோம், மாற்றி எங்கள் ஸ்டைலுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க. அதுதான் மாது சீனு. ஸோ அது வந்து காட்ஸ் கிஃப்ட் டு அஸ் அந்த சீரியல். ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐ ஷுட் சே. அண்ட் நெக்ஸ்ட் கேள்வி ஓவர் டு எஸ் பி காந்தன் அவர்கள். 1992ல வந்திருக்கிற மாதிரியே அந்த மாது சீனு சீரியல் இருக்காரு, இட் வாஸ் வெல் அஹெட் ஆஃப் டைம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், ஆக்டிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்க நினைக்கிறேன்? ஸ்பெஷாலிட்டி வேற ஒண்ணுமே இல்லை, மோகனுடைய திங்கிங் பவர். அது வரைக்கும் நாடகத்துல பண்ணும்போது நாடக மேடையோட டைமென்ஷனுக்குள்ள அவனுடைய மிகப்பெரிய தாட் ப்ராசஸ அடக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருந்தது. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி 87ல நாங்க பண்ண ஹீரிஸ் கிரைசி சீரியல்ல கூட பார்த்தாக்க, ஸ்டேஜ்ல பண்ண டபுள் ஆக்ஷன் அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பிரில்லியண்டா யூஸ் பண்ணி டிவி சீரியல்ல ஃபர்ஸ்ட் எவர் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மாது சீனியில நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னாக்க, இட் வில் பி அவுட் அண்ட் அவுட் அவுட்டோர் பேஸ்டா இருக்கணும், எல்லா சிச்சுவேஷனுமே அவுட்டோர் பேஸ்டா தான் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அது மோகனுடைய கற்பனைக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுத்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், மாது வந்து நிறைய அட்டன் பண்றான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஸ்டேஜா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், மாத்திரை சாப்பிட்டுருக்கலாம், அவ்வளவுதான் இருந்திருக்கும். வேற இதுல பார்த்தா அவன் வந்து மலையில இருந்து குதிக்க ட்ரை பண்ணுவான், ஒரு ரயில்வே டிராக்ல பெட் எடுத்துன்னு போய் போட்டு படுத்துட்டு அது மேல ரயில் ஏறாதான்னு பார்ப்பான். இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பிளஸ் அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அஹெட் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா எங்க கேமராமேன் ஏ வி பாஸ்கர் அவருடைய தாட் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணி ஒரு ஓவர் டேங்க்குள்ள நாங்க அண்டர் வாட்டர் எடுத்திருக்கோம். எங்க வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட் ராஜாநாமலபுரம் வீட்டுல இருக்கிற மொட்டமாடியில ஒரு ஓவர் டேங்க் இருக்கும், அதுல இவங்க ஒளிஞ்சுக்க போறாங்கன்னு மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த டேங்க்ல தண்ணி போடுறாங்க, ஃபுல்லா இவங்க வந்து தண்ணியில மொதக்குறாங்கிறத வந்து அண்டர் வாட்டர் அந்த காலத்திலயே எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மோகனுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் அவுட்டோர்ல போனதுனால இந்த சீரியல்ல கொடுக்க முடிஞ்சது. அது வந்து ரயில்வே டிராக்ல அந்த ஷார்ட் எடுத்திருப்போம், அது வந்து வைகை எக்ஸ்பிரஸ் போறதுக்கு முன்னாடி நாங்க வந்து காலங்காத்தால போயிட்டு அந்த வைகை எக்ஸ்பிரஸ் எப்போ வரப்போதோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அங்கே போய் டிராக்ல போய் நின்றுட்டு
அந்த நான் படுத்துக்கிற மாதிரி மெத்தையை போட்டு வைகை படுத்துக்கிற மாதிரி, அதாவது சாகும்போது மெத்தையெல்லாம் போட்டு படுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அதுல சாக போறான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அந்த ஷார்ட் எடுத்துட்டோம். வைகை எக்ஸ்பிரஸும் போயிடுத்தோம். நாங்க எழுந்து வந்துட்டு ஷார்ட் எடுத்தாச்சு, பக்காவா வந்துருக்கோம். அது பாஸ்கர் வந்து சூப்பர்பா எடுத்திருப்பாரு அந்த ஷார்ட்டை. பட் எல்லாம் முடிச்சாச்சு, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் எங்க அப்பாவும் பிரிப்பா வந்தா ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்தது, இந்த மாதிரி வந்து வைகை வைகை எக்ஸ்பிரஸ் போற சீனை நீங்க வந்து போய் எடுத்திருக்கீங்க, தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சொல்லி யாருக்கு எடுத்தீங்க, பர்மிஷன் வாங்கல நீங்க, எப்படி இந்த மாதிரி நீங்க சீன் எடுக்கலாம், இதெல்லாம் அப்ஜெக்ஷனபிள், கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி எடுக்க உடனே கிட்ட பர்மிஷன் வாங்கிருக்கோம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. 5000 ரூபீஸ் டெஃபினட்டா அன்னி தேதிக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, நாங்க எடுத்தாச்சு ஷார்ட்டை யூஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால நாங்க போய் அந்த ஜிஎம்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம், அதுக்குரிய பணத்தை கட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா அது எப்படி தெரிஞ்சதுன்னா, கிரேசி மோகனோட சீரியல் வருதுன்னு எல்லாருமே ரொம்ப ஒரு ஆவலா போய் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஹை அஃபிஷியல் இன் சதர்ன் ரயில்வே அவர் குடும்பத்தோட உட்காந்து அந்த சீரியல் பாக்குறாரு. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி டிராக்ல போய் பெட்டை போட்டு படுத்துட்டு வைகை எக்ஸ்பிரஸ்ல தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சீனை பார்த்துட்டாரு. அவர் மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டு கேஷுவலா நேற்று எல்லாரும் பேசியிருக்காங்க, நேற்று சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ட்ரெயின்ல கூட தற்கொலை பண்ணி சீன் வந்திருக்கு சார் அப்படின்னு அவர் கேஷுவலா அங்க இருக்க வேண்டிய பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பாரு அப்படின்னு இருக்காரு. இல்ல சார், யாரும் பர்மிஷன் கேட்கல கொடுக்கவும் இல்லையன்னு அவருக்கு வந்து பிகேம் கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ். ஸோ அவர் இல்லைல்ல நீங்க நோட்டீஸ் கொடுத்துருங்கன்ட்டு பாலாஜியும் மோகனும் அவர் ரூம்குள்ள போனோடனே இதை பத்தி பேசாம அந்த சீரியல் எவ்வளவு நல்லா இருந்ததுங்கிறதெல்லாம் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன். ஸோ நான் வந்து வேற வழி கிடையாதுமா, நான் ஹேவ் டு டூ மை டியூட்டி, 5000 ரூபீஸ் தான் பே பண்ணிடுங்க, பே பண்ணிட்டோம். பட் அதனால என்னன்னா, எங்க எடிட்டர் கிருஷ்ணகுமார் கே கேவை கேட்டா தெரியும், இது வந்து லீகலி அப்ரூவ்ட் பெய்டு ஷார்ட். ஸோ அதனால அதுக்கப்புறம் நாங்க பண்ண சீரியல்ல கூட ஏதாவது ட்ரெயின் சீன் வரணும்னா அந்த 5000 ரூபீஸ் ஷார்ட் எடுத்து போடுங்க அப்படிம்பார். சோ நெக்ஸ்ட் கேள்வி ஓவர் டு மாதுபாலாஜி அங்கிள். அங்கிள், 1979ல கிரேசி கிரியேஷன்ஸ் தொடங்கியாச்சு. ஸோ 1992ல தான் அந்த மாது சீனு சீரியல் ஒளிபரப்பானது. ஸோ 13 இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்போ இருந்தது. அது வரைக்கும் நீங்க வந்து டிராமால அந்த உள்ளுக்குள்ள இன்டீரியர் ஸ்டேஜ்ல தான் நடிச்சிருக்கேன் அந்த ஆக்டிங் உங்களுக்கு. பட் அந்த சீரியல்னு வரும்போது வெளியில போய் அவுட்டோர் ஷூட் வரும்போது பீச்ல இருக்கட்டும், மேல மரத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும், ரயில்வே டிராக்ல நீங்க சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அந்த மாதிரி வேரியஸ் அவுட்டோர் ஷார்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் எப்படி ஆஸ் அன் ஆக்டர் நீங்க எப்படி வந்து அந்த அடாப்ட் பண்ணிண்டேன்? பட் என்னன்னா அப்பெல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு 30-32 வயசு அது. ஸோ மெயினா என்னன்னா, இந்த ஸ்டேஜ் டிராமாவை மீறி டிவியில போய் எதாவது பெருசா சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தெரியும் ஒன்று இருந்தது. அதனால்தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 15 நாள் அந்த கேமரா வாங்கி நாங்களே வச்சுருந்தோம். வச்சுட்டு டெய்லி காத்தால கிளம்பிடுவோம் ஷூட்டிங்கு. காந்தன் சொன்ன மாதிரி எதுவுமே இன்டோர்ல எடுக்கிறாரு, மெஜாரிட்டி அவுட்டோர்ல போய் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், மெட்ராஸ் சிட்டி ஃபுல்லா அவ்வளோ அழகா காந்தனும் பாஸ்கரும் காட்டியிருப்பாங்க, அவ்வளோ பிரில்லியன்ட் சீன் அது. ஸோ என்னாச்சுன்னா, பட் என்னன்னா ஆர்டிஸ்ட்டு டெஃபரெண்டாக பெரிய ஸ்ட்ரெயின், பிகாஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல தண்டவாளத்தில் படுத்துக்கணும், மலைவேல அங்கேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீனு, அதுக்கப்புறம் வந்து இதுல ஸ்ரீனிவாஸ் அவென்யூல உங்க பழைய வீட்டு பக்கத்துல அந்த மதுரை குச்சி நாங்கள் ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும். சாதாரண முதல்ல ரொம்ப பெரிய முதல் அதை ஏறது, அதுவும் என்னோட ஹைட்டுக்கு அதை ஏறது ரொம்ப கஷ்டம், வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அதை ஏறி அந்த பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஸ்பிளிட் செகண்ட்ல பண்ணியிருக்கோம், அதெல்லாம் டெஃபரெண்டா ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அதெல்லாம். ஆனா என்னன்னா, அந்த ஏஜ் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் அது அந்த டைம்ல, அண்ட் ஒரு ப்ரூவ் பண்ணோங்கிற ஒரு வெறி அது இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அழகா அமைஞ்சது. என்னோட பார்த்தா சீன் வந்து ஃபாஸ்டா பண்ணுவான், சீனு மோகன் அவன் இன்னும் எஃபிஷியண்டா பண்ணுவான். ஸோ புறமே இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா அது தகவல் ஏறி முதலே குச்சிடறானே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவான். ஸோ இதெல்லாம் கஷ்டமா தான் இருந்தது, பட் ஒரு நடிப்புல ஒரு நல்ல ஒரு டைமென்ஷன் ரீச் பண்ணோம் அப்படிங்கும் போது சந்தோஷமா அதை ஏத்துக்கணும். டெஃபினெட்லி அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாம் அந்த க்ளோஸ்டு இன்டோர் அந்த சீரியல் மெகா சீரியல் இருக்கிற போது இது ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தது. ஆமா, ஒரு சின்ன கேமரா நிக்காது, அது மாதிரி அலபாஞ்சுட்டே இருக்கும் கேமரா அந்த சீரியல்ல. மாது சீனு சீரியல் கிரேசி கிரியேஷன்ஸ் தான் வந்து தயாரிச்சா, பட் விகேவி விஷன்ஸ் எப்படி அந்த மாறிது அந்த பேரு? ஆக்சுவலா வந்து எங்க தாத்தா வந்து 1989ல ஹி பாஸ்ட் அவே. எங்க தாத்தா வந்து விகே வெங்கடகிருஷ்ணன், அவருக்கு டிராமா மேல அப்படி ஒரு உயிர். கிரேசி கிரியேஷன்ஸ் டிராமா போடுறது அப்படின்னா, நாங்க ஒரு 100 ஷோ போட்டோம்னா மினிமம் ஒரு 50 ஷோ 60 ஷோ அவர் வந்துடுவார், வந்து பாத்துருவார்.
அண்ட் டெய்லி அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வாசுட்டியும் கால் தட்டி கேட்டுகிட்டே இருப்பார், எவ்வளோ இந்த ட்ராமா, இந்த மாதம் எவ்வளோ ஷோ, அடுத்த மாதம் எவ்வளோ ஷோ அப்படின்னு. ஸோ எங்கள் ட்ராமாவுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த தேவரவர்களை சொல்லுவானே அந்த விதையை வச்சது நான் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த விதையை வச்சது அவர், அந்த பேஷன் எங்கள் பேஷனுக்கு விதையை வச்சது அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட எங்கள் தாத்தா வந்து 89 ஹி பாஸ்ட் அவே. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 13 நிக்கி கால்டன் கேம் ஹோம் வந்து அவனுக்கு ஏதோ தோணித்து, தாத்தா தானே இது எல்லாத்துக்குமே காரணம், ஒய் நாட் வி ஹேவ் தி கிரேசி கிரியேஷன்ஸ், இது மாதிரிலாம் இனிமே ஃபார் அக்கௌண்டிங் பர்பஸ், பேங்க் பர்பஸ் எல்லாமே வந்து செக் எல்லாத்துக்குமே விகேவி விஷன்ஸ் மாற்றுவோம், ஏன்னா அவரோட விஷன் தான் இது, அதனால கிரேசி கிரியேஷன் சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு வச்சுப்போம், மற்றபடி ஃபுல்லாக விகே விஷன்ஸ் மாற்றுவோம்னு. இட்ஸ் ஸோ ஹேப்பன் அந்த விகே விஷன்ஸ் மாத்துறதுலேருந்து எங்களுக்கு அப்படி ஒரு பெட்டர்மெண்ட் வந்தது, அது அவரோட ஆசீர்வாதம் தான், தேங்க்ஸ் டு கால்டன். ஏன்னா உள்ளூர்ல தான் செல்ல முடியாயிருந்தோம் அது வரைக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போக ஆரம்பித்தோம், அப்ராட்லாம் போக ஆரம்பித்தோம், நிறைய டிவி சீரியல் எக்கச்சக்கமாக டிவி சீரியல் பண்ணோம், கிட்டத்தட்ட 900 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் எல்லா சேனல்லையும் சேர்த்து. இதெல்லாம் வந்து அவருடைய விஷன், அவரோட ஆசீர்வாதம். ஆக்சுவலாக அந்த டிப்பிக்கல் அவரோட விஷன் இந்த நீங்கள் பார்க்க போகிற மாதுச்சூரியில் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே தெரியும், இந்த விகேவி விஷன்ஸ் அப்படின்ற டைட்டில் வர அந்த ஷார்ட், அது வந்து நாங்கள் நிறைய அவுட்டோர் சொன்ன மாதிரி இந்த ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பல்லாவரம் மலை மேலே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், சாயங்காலம் சன்செட்டுக்கு முன்னாடி ஒரு கிளவுடுக்கு நடுவில் அந்த ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படியே பியூட்டிஃபுல்லாக விழுந்தது, எனக்கு நிஜமே தாத்தா பார்க்கறாரு பாடுறா, இதுதான் விகேவி விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு விகேவி விஷன் பிரசன்ஸ் அப்படின்ற ஓப்பனிங் டைட்டில் அந்த ஸ்கை வித் தி ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஹிஸ் விஷன் தெரியற மாதிரி வச்சோம். Oh, that's lovely. That is the greatest tribute to me. And next question, over to Madhu Balaji uncle. Uncle, நீங்க பார்த்தீங்களா இது மாதுச்சின்னு நான் சொன்ன மாதிரி வெல் அஹெட் ஆஃப் டைம்ஸ் தான் இருந்தது, டெக்னாலஜி வைஸ், ஸ்டோரி வைஸ் அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாமே. ஸோ இந்த விகேவி விஷன்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த மாதுச்சின்னு. ஸோ அதுல இவ்வளோ அவுட்டோர் இருந்தது, இவ்வளோ ஒரு கிராண்டா ஒரு ஃபிலிம் லைக் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. So, and on top of that, நீங்க வந்து தூர்தர்ஷன் சேனல் 2ல ஒளிபரப்பானது பிளஸ் ரெண்டு பியூட்டிஃபுல் சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் ஆனர் ரமேஷ் நாயகம் அவர்கள் போட்டிருக்காங்க, ரெண்டர்ட் பை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், அண்ட் எஸ்பெஷலி நான் கேள்விப்பட்டேன் ரெக்கார்டட் இன் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோ தென் நோன் அஸ் திலீப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் லைக் ஒரு சீரியல் எப்படி உங்களால ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த பட்ஜெட்டை மேனேஜ் பண்ண முடியும்? நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணோம், செட்டாக தான் பண்ணோம், அதாவது ரொம்ப தாம் தும்லாம் நாங்கள் செலவழிக்கல, பார்த்து 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 தான் செலவழித்தோம் அதை வந்து. பட் மியூசிக்கில் எங்களுக்கு வெரி பர்டிகுலர், அதாவது நல்ல டைட்டில் மியூசிக் போடணும் அண்டு த்ரோ அவுட் பாரோடு மியூசிக்லாம் போடாமல் த்ரோ அவுட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் பிளான் பண்ணிட்டோம். அந்த டைத்தில் ரமேஷ் நாயுடு மஸ்ட் பாப்புலர் இன் தெலுங்கு ஃபிலிம்ஸ், மௌலியோட படங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மௌலி வந்து suggested Kantan, you can go to Ramesh Nayakam. We went and saw him in the Prasad studio. It was a very good thing. உட்காந்து அந்த கம்போசிங் அந்த டியூன் உடனே சொன்ன அந்த மாது சீனு அந்த ஃபர்ஸ்ட் அதை சொன்னது ரமேஷ் நாயகம் தான் அந்த முதல் லைன். அதுக்கப்புறம் சூரவின்னு மோகனோட ஆத்மார்த்த ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடு அவன் தான் இந்த பாட்டை வந்து பிரமாதமா எழுதி கொடுத்தான் இந்த சாங்கை. அதுக்கப்புறம் வி வென்ட் ஃபார் ரெக்கார்டிங், ரெக்கார்டிங் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு யாரோ திலீப்னு ஒருத்தர் தான் வந்து கீபோர்ட் வாசிக்க போறாருன்னா எங்களுக்கு தெரியாது அந்த திலீப் தான் 5 ரகமான பெரிய விஸ்வரூபம் எடுக்க போறாரு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு அந்த திலீப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். எவ்வளோன்னு கேட்டேன் அவர்த்த 6,000 அப்படின்னா, நான் வழக்க போல எல்லாத்தையும் கேட்கற மாதிரி சார் எதனா ரிடக்ஷன் கொடுக்குறோம் கிவி 5,000 அப்படின்னா, அதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5,000 கொடுத்தேன். அவர் வாங்கி பயப்படுறோம் டக்குனு ஓடிட்டார் மாணிக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ரகமானும் இதில் இன்வால்வ்டு அண்ட் ரமேஷ் விநாயகரும் இன்வால்வ்டு, அது எல்லாமே சேர்ந்து வந்தது இந்த பிளேல. அண்ட் சாங் எஸ்பிபி, ஆஹா அற்புதம், அவர் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா
இந்த சாங் அவர் வந்து ஃப்ரீயா பாடி கொடுத்தார். எஸ்பிபியை கூட்டுட்டோம், அவர் என்ன சொன்னார், மத்தியானம் 1 to 2 லஞ்ச் அப்போ வந்து பாடுறேன் அப்படின்னு. ஹி கேம் 1 to 2 வந்தார், வந்து இந்த பாட்டு பாடி முடிச்சார். எனக்கு தங்கி தங்கி அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவு கொடுக்கணும்னு, இருக்கு சார் இருக்கு சார், சாரை தான் சார் கேட்கணும், இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானே போய் கேட்டலாம், எஸ்பிபி சார் போய் சார் எவ்வளவு சார் பேமெண்ட் பண்ணுறாரு, எல்லாம் கொடுக்கூடாது அப்படின்னா. சார் என்ன சார் இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பாடிருக்கீங்க, நோ நோ நோ, கிரேசி மோகன் இஸ் மை குட் ஃப்ரெண்ட், ஐ வில் நாட் டேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏறி போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 சீரியலுக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 3-4 பாட்டு அவர் பாடியிருக்காரு எங்களுக்கு, எல்லாமே வித்வுட் பேமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து தெய்வாம்சம் தான். ஆக்சுவலா என்ன சொல்லுவார்னா, அவர்கிட்ட போயிட்ட பேமெண்ட் கேட்கும் போது ஹி வில் கால் ஹிஸ் செக்ரட்டரி, அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதுவுமே வாங்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து டைரக்டர் ஒரே ரிக்வஸ்ட், என்ன சார் டைட்டில் பாடியவர் எஸ்பி பாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் சார், அது எல்லாருமே பண்ண பாக்கி சார் போடாம எப்படி சார் இருக்கும், அது போறோம் அப்படின்ட்டு போயிருந்தார் பார். அடுத்த செகண்ட் இதுல now he is recovering from corona, we have to think of him, what a great man. Yeah, yeah, yeah. We are all praying today. இன்னொரு பாட்டு நான் சொன்னோம், அந்த திலீப் சமாச்சாரம், ஐ ஸ்டில் விவிட்லி ரிமெம்பர் திலீப் அப்படின்ற அந்த ரேமான் யங்ஸ்டர் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்காரு, பக்கத்துல ரமேஷ் நாயகம் உட்காந்துட்டு அவருக்கு நோட்ஸ் மேல நோட்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் கீப் பண்றாரு கீப் பண்றாரு கீப் பண்ணி, இதெல்லாம் சத்தமா எப்போ வர போறதுன்னு தெரியாது, ஏன்னா ஒண்ணு நோட்டேஷனாவும் கீங்கினாவே போயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர்ல அது வந்து அதிரும் போது, அப்பா இப்படி ஒரு சத்தமான, ஈவன் டுடே நீங்க கேளுங்க மாதுச்சுனில ஓபனிங் ஒரு ட்ரம்பட் வரும், அந்த சவுண்டு ரஹமானே தன்னுடைய படங்கள்ல அதுக்கப்புறம் போடவே இல்லை, அது யூனிக் சாங் அது. அந்த பிகினிங் வந்து அந்த ட்ரம்பட் அவர் கொடுத்த அந்த ரமேஷ் விநாயகத்தோட நோட்டேஷனுக்கு அந்த சஜஷனுக்கு அவர் கொடுத்த அந்த ட்ரம்பட் சவுண்டு வெரி யூனிக் ஈவன் டுடே. ஆமா, அது இன்னொரு சாங் ஒண்ணும் ரெண்டும் ரெண்டும் எண்ணி அம்மம்மோ, தட் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் சாங், அது சிச்சுவேஷன் சாங் அது. எஸ் எஸ். சோ நெக்ஸ்ட் இந்த மாதுச்சினியோட அச்சீவ்மென்ட்ஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க? மாதுச்சினியோட அச்சீவ்மென்ட்ஸ்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி லோக்கலாக தான் செல்லுபடி ஆகிருந்தோம் நாங்கள் அது வரைக்கும். மாது சீனுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகலை இப்போ, அதாவது ஒரு ஹவுஸ்ஹோல்ட் நேம் ஆகலை. இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் இட் பிகேம் ஹவுஸ்ஹோல்ட் நேம், ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மாது சீனுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தையெல்லாம் சாதம் ஊட்டுறதுக்கு மாது சீனு சீரியல் போட்டு தான் ஊட்டுவாங்க. யோசிச்சு பாரு நீங்கள், அந்த குழந்தைகள்லாம் 40-45 வயசு, அவங்கெல்லாம் இன்னும் எங்களோட ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அந்த மாது சீனு. அண்ட் எங்க டிராமா ட்ரூப்புக்கு எங்க டிராமா வந்து அதுக்கப்புறம் கேட் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணம் இந்த மாதுச்சி சீரியல், மறக்கவே முடியாது அதெல்லாம். அதே மாதிரி அப்பாரமேஷ் அதுல வந்து ஒரு டெட் பாடி ஆக்ட் பண்ணுவோம் அந்த சீரியல்ல, அதுக்கப்புறம் தான் மோகன் வந்து அதே மாதிரி ஒரு டெட் பாடி சீன் வந்து மகளிர் மட்டும் படத்துல நாகேஷ் பண்ண அதுக்கப்புறம், பட் ஃபர்ஸ்ட் பண்ணது அப்பாரமேஷ் தான். இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் ரோல் த்ரூ அவுட் சீரியல், அவன் வந்து ஸ்கூட்டர்ல பின்னாடி டெட் பாடி உட்காந்துருப்பான், ரோட்ல அவன் அழிச்சு போவான், ரோட்லயும் டே நடந்து வருவான், அந்த மாதிரி ஒரு த்ரோட் என்ன நடிக்க வேண்டிய நெஜோன் டெட் பாடி இல்லாம டெட் பாடியா நடிப்பான் அந்த சீரியல்ல. ஸோ தட் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், நெஜோன் டெட் பாடி இருந்தா கூட பரவாயில்ல டெட் பாடியா நடிப்பான். அதுல என்னன்னா கடைசியில அந்த மலைமேல இருக்கிற சீன்ல லாஸ்ட்ல வந்து அவன் வண்டிக்கு மேல படுத்துட்டு இருப்பான், இந்த லாஸ்ட் ஷாட் அவன் ரொம்ப கெஞ்சிருந்தான், எனக்கு லாஸ்ட் ஷாட் எப்படி ஆகிட்டு போறேன் எப்படி ஆகிட்டு போறேன்னு, அந்த வண்டியில அவன் போற மாதிரி அந்த ஷாட் காண்டு வச்சிருப்பான். அதுல என்ன எடுத்து மேல மரத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு கிளை ஒன்று தடி கிளை தொங்கிருது, இந்த வண்டி அப்படி போகும்போது டம்மு அவன் மண்டையில் இடிச்சுது அந்த கட்டை. பட் காந்து அந்த சீன் எடுக்கிறதுனால சொல்றான், யாரும் மூவ் பண்ணாதீங்க, எப்படி சீன் இருந்தாலும் அப்படியே படுத்துக்கணும், ரமேஷ் நீ மூவ் பண்ணிட்டாலும் அப்புறம் சினிமா போய்டும் அப்படின்னு அவன் அந்த வலியை பொறுத்துட்டு அப்படியே அந்த பஸ் மேலே படுத்திருந்தான். அதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டோட சாக்ரிஃபைஸ் தான் அது, அதாவது நல்லா நடிக்கிறோம் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஆர்டிஸ்டோட சாக்ரிஃபைஸ் அது, மறக்கவே முடியாது. இந்த சாக்ரிஃபைஸ்க்கு வந்து பகவான் டெஃபினட்டா கிவ்ஸ் ப்ரைஸ் அப்படின்றதுக்கு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அந்த வருஷம் மயிலாப்பூர் அகாடமி இந்த மாதுச்சீனு டிவி சீரியலுக்காக பெஸ்ட் டிவி சீரியல் டைரக்டர் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. என்னோட சேர்ந்து இதே அப்பா ரமேஷ் ஹி காட் அன் அவார்ட் நாட் ஃபார் திஸ் ரோல். நாங்கள் அப்போ ஒரு பேபியின் டைரி குறிப்புன்னு ஒரு நாடகம் போட்டிருந்தோம், அதுல தாத்தாவா பிரமாதமா அவர் நடிச்சார். ஸோ ஸ்டேஜில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் அவருக்கு கிடைச்சது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மேடையில கமல்ஹாசன் அவர்களுடைய கையால் இந்த அவார்ட்ஸை பெற்றுனோம். ஸோ அவன் வந்து ஆக்டர் மாதுச்சினியில் பட்ட சிரமங்களுக்கும் ஒரு காம்பன்சேஷனாக அவனுக்கு வேற ஒரு சமாச்சாரத்துக்கு கிடைச்சது. எனக்கு டைரக்டாகவே பெஸ்ட் டைரக்டர் அவார்டு,
இந்த சீரியலுக்கு கிடைச்சது. இது மட்டும் இல்ல, அந்த சீரியல் அதுக்கு தூர்தர்ஷன் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஓவர் இருக்கிற எல்லா தமிழ் சேனல்லையும் இந்த மாதுச்சினு ஒளிபரப்பப்பட்டது. ஈவன் டுடே as in the DVD form, it is much sought after. Now it is time to watch the evergreen Madhu Chinu TV serial.